டாபிக் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கால்னாமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப கால்னாமீட்டர் இன்டூ அம்மீட்டர், கால்னாமீட்டர் இன்டூ அம்மீட்டர். ஸோ பொதுவாகவே கால்னாமீட்டர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, விச் இஸ் யூஸ் டு மெசர் த கரண்ட். ஒரு இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையா, வெதர் த கரண்ட் இஸ் ஃப்ளோ ஆர் நாட் ஃப்ளோ, கரண்ட் இருக்கா இல்லையா, இல்லை கரண்ட் என்ன டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு வேல்யூ ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு அம்மீட்டர் தேவை. அப்ப ஏன் வந்து சார் கால்னாமீட்டர்லயே கரண்ட் மெசர் பண்ணலாம்னா, கால்னாமீட்டர்ல ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிவைஸ், ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல அதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த கால்னாமீட்டர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கரண்ட் நான் மெசர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கால்னாமீட்டர் சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். இப்ப சர்க்கியூட் எடுத்த உடனே நான் இந்த கால்னாமீட்டர்ல ஐன்ற ஒரு கரண்டை உள்ள பாஸ் பண்றேன். ஐன்ற கரண்ட் இந்த ஏன்ற பாயிண்ட்க்கு உள்ள வருது. இந்த ஏன்ற ஜங்ஷனுக்கு உள்ள வந்தோடனே எனக்கு ரெண்டா பெரிய பெரிய மாதிரி ஒன்று காமிச்சிருக்கேன். ஒரு பக்கம் இது கால்னாமீட்டர்னால அதுக்குள்ள போகக்கூடிய கரண்ட் ஐஜி. ஸோ மேல ஒரு கரண்ட் போகுது, அதாவது நான் மொத்தம் கொடுத்த கரண்ட், சப்போஸ் நான் மொத்தம் 10 ஆம்பியர் கொடுக்குறேன், நான் கொடுத்த மொத்த கரண்ட் வந்து 10 ஆம்பியர், கால்னாமீட்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட் வந்து சப்போஸ் 2 ஆம்பியர். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது, மிச்சம் ஒரு 8 ஆம்பியர் இருக்கு. அந்த 8 ஆம்பியர்னா என்னது, இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே, தட் இஸ் I மைனஸ் I. அந்த 8 ஆம்பியர் இங்க போகுது. அப்ப ஒரு டவுட் வரும், என்ன சார் ஏன் வந்து இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம், எஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம், அப்படின்னா என்ன முதல் ஏன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம அங்க வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஹைவேஸ்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, ஹைவேஸ்ல நீங்க போறதுக்கு அதாவது ஃபாஸ்டா போகும் இல்லையா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும், சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு தனியா வே வச்சிருப்பாங்க. அதாவது சிட்டிக்குள்ளனா இப்ப நம்ம வந்து மாட்டுத்தாவணியை தாண்டி நம்ம ஒத்தக்கடை போவோம், ஒத்தக்கடையை தாண்டினோடனே அது ஹைவேஸ் தான் வந்துடும். அப்ப அதுல சர்வீஸ் ரோடுன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஏன் சர்வீஸ் ரோடு போடுறாங்கன்னா, சப்போஸ் சிட்டி பஸ் மாட்டுத்தாவணில இருந்து மெயினூர் வரைக்கும் சில பஸ் எல்லாம் போறாங்க, சில பேர் டூ வீலர்ல போவாங்க, சில பேர் கார்ல போவாங்க. ஏன்னா அது இன்சைட் மதுரைக்குள்ளதான் அந்த மேலூர் இருக்கு. ஆனா மேல மதுரையில இருந்து திருச்சிக்கு போறவங்க வந்து எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹைவேஸ் கோயும் இந்த சர்வீஸ் ரோடு. அப்ப ஏன் அந்த சர்வீஸ் ரோட வச்சாங்க, ஏன் அதே ஒரே ரோட்ல வச்சிருக்கலாம்ல, ஏன்னா ஒரே ரோட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ஹெவி டிராஃபிக் ஆகும் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ரோடு வந்து ரொம்ப என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா வெஹிக்கிள்ஸுமே எல்லா வேத்தையுமே அலோவ் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, நீங்க ட்ரெயின்ல போயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பேர் ரோடு இருக்கும். சப்போஸ் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்ராஸா இந்த சைடும் ஒண்ணு இருக்கும், நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு ட்ரெயின் வந்து எப்பவுமே சர்வீஸ் ரோடு அங்க ஒண்ணு இது இருக்கும், ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் அந்த கேப். இப்ப இதுதான் நான் ட்ரெயின் போகக்கூடிய பாத், ட்ரெயின் இந்த பாத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கணும். சப்போஸ் ஏன்ற ஒரு ட்ரெயின் இங்க வருது, சப்போஸ் இவருக்கு தெரியாம இந்த சைட்ல இருந்து இன்னொரு ஒரு ட்ரெயின் வந்துருச்சு, தட் இஸ் பீன் ஒரு ட்ரெயின் வருது. அப்ப உடனே என்ன பண்ணணும், நேருக்கு நேரம் மோதக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவங்க மோதாம இவங்க சேஃபா கொண்டு போறதுக்காக இவங்களுக்கு இந்த சைடு ஒரு ஜங்ஷன் இருக்கும். இவங்க இவர் போயிட்டு இவர் இங்க போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ண, இவர் இங்கிட்ட போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் இவர் இங்க வந்துருவாரு. ஸோ இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணலாம், இங்க வரலாம். ஸோ அதாவது அந்த டேமேஜ் இல்லாம கொண்டு போறதுக்காக தான். அப்ப இந்த கால்னாமீட்டர் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு டிவைஸ், இதுல அதிகமான கரண்டை பாஸ் பண்ணா இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியா டேமேஜ் ஆயிரும், சர்க்யூட் வந்து அப்படியே பேர்ன் ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஸோ அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு பேரலா ஒரு பேரல் இந்த ரெசிஸ்டன்ஸ், இது கால்னாமீட்டர் இஸ் பேசிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், இதுக்கு பேரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் த லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து கால்னாமீட்டருக்கு பேரலா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோமோ அப்படி பண்ணோம்னா எனக்கு கால்னாமீட்டர் அம்மீட்டர் மாறிடும். அப்போ இது எனக்கு வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் வந்து சென்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. கால்னாமீட்டரில் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கக்கூடியது ரைட்டா. எனக்கு நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் ஐ, இந்த ஐ ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கால்னாமீட்டர் கரண்ட், இல்ல அட்லீஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஜி. ஓகே, நான் என்ன கரண்ட் கொடுக்கணும் எனக்கு அதே கரண்ட் கிடைக்கணும்.
ரைட்டா. ஆனா ஐ ஷுட் நாட், ஐ கொஞ்சம் கம்மியா கூட வரலாம். சப்போஸ் நான் 1 ஆம்பியர் கொடுக்கறேன் அப்படின்னா எனக்கு இது 0.9 ஆம்பியர் கூட காமிக்கலாம். ஆனா 1.1 1.2 அப்படின்றதுக்கு இங்க போறதுக்கு பாசிபிலிட்டே கிடையாது. ஏன்னா அது சென்சிட்டிவானது. அதுல இருக்கிறத கம்மியா கூட காமிக்கவே தவிர அது இருக்கிறத அதிகமா காமிக்காது. ஸோ இது என்ன ப்ராசஸ், நான் கொடுக்குற கரண்டா நான் கொடுக்குறத கூட்டினேன்னா, சப்போஸ் நான் ஐ 10 கொடுத்தேன், 10 கொடுத்தப்ப எனக்கு 2 கிடைச்சுன்னா நான் ஒரு 15 கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு 3 கிடைக்கும். அப்ப நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு காமாமீட்டர் வரைய வரு உள்ள வரக்கூடிய கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ புரியுதா? அப்ப இந்த காமாமீட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை இந்த காமாமீட்டருக்கு பேரலா வைக்கிறோம். பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் பேரலா வைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல வச்சீங்கன்னா நீங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடும். ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, திருப்பி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா குறைஞ்சிடும். ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், இவருக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றேன். ரைட்டா? சரி, இப்ப இந்த காமாமீட்டருடைய பொட்டன்ஷியல் யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய சென்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இவங்களுக்கு உள்ள பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் ஈக்குவலா தான் இருக்கும். ரைட்டா? அப்ப இவங்க காமாமீட்டருடைய இதில் என்ன சொன்னாங்க, வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா போடுவோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் என்ன ஃபார்முலா, ஐஜி போடுவோம், சாரி ஐஆர், அதுதான் இங்க கூட போறோம். அப்ப கால்மாமீட்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐஜி. கால்மாமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் போட்டு சஃபிக்ஸ் ஜி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சென்ட் ரெசிஸ்டன்ஸ் அவருடைய கரண்ட் பாருங்க, ஐ மைனஸ் ஐஜி, ஐ மைனஸ் ஐஜி. அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எஸ், அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எஸ். ரைட்டா? ரைட்டு. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, நான் இது என்ன பண்ணுறேன், ஐஜி இந்த கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், இது விட்டாமல் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அதாவது எஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. இந்த எஸ்ஸை கூட அவ்வளோ மல்டிஃபை பண்ணுவோம், எஸ் ஐ மைனஸ் எஸ் ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி. எனக்கு இந்த காமாமீட்டரில் எவ்வளோ கரண்ட்டு பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் எஸ்ஐஜியை அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் எஸ்ஐஜி. ஓகே, ப்ளஸ் எஸ்ஐஜி கிடைக்குமா? இந்த ப்ளஸ் இப்போ இங்கே யாரை காமனாக எடுக்கலாம், நான் ஐஜியை காமனாக எடுக்கிறேன்னு சொல்லுங்களேன், ஐஜியை காமனாக எடுக்கிறேன். இங்கே பாருங்க தப்பா ஐஜி ஆர்ஜி, ஐஜி மட்டும் போட்டேன், ஐஜி எனக்கு இதுதான் ஃபார்முலா. கால்மாமீட்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு திஸ் இஸ் ஐ. இந்த ஐ அப்படியே வச்சிருக்கேன், இந்த ஐஜி, இந்த ஆர்ஜி பிளஸ் எஸ், சாரி இங்க கொண்டு வந்துடுறேன், இந்த எஸ் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்ப எஸ் டிவைடட் பை ஆர்ஜி. இதுல எஸ்ன்றது என்னது, சென்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எனக்கு தெரியும் கான்ஸ்டன்ட். ஆர்ஜின்றது கால்மாமீட்டர், இது தெரியும். அப்ப இங்க மூணு பேருமே கான்ஸ்டன்ட், யார் தான் இங்க வேரியாவ, ஐ தான். அப்ப நம்ம சொன்ன கான்செப்ட் வந்துருச்சா, I, E, I, G, directly proportional to I. I, G, directly proportional to I. நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த I என்றது யாருக்கு காமாமீட்டரில் படித்தோம், மூவிங் காயின் காமாமீட்டரில் I is directly proportional to theta. அந்த deflection இல்லையா, காமாமீட்டரில் deflection யாருக்கு directly proportional இருக்குது, current இதுதான் directly proportional இருக்குது. ஸோ இந்த கரண்ட் இப்போ யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஐஜி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, சரி ஐஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா.
ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம் ஐஜின்றது இந்த ஐக்கு டைரக்டி ப்ரொபோஷனலாக இருக்குது அவ்வளோதான். ஸோ அப்போ சன் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கால்மாமீட்டரை அம்மீட்டராக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சன் ரெசிஸ்டன்ஸை ஐ மீன் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாம். ஏன் லோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்? அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கால்மாமீட்டரில் இருக்கக்கூடிய நமக்கு நான் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு எனக்கு அப்படியே கிடைக்கணும். அப்போ கால்மாமீட்டரில் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நான் குறைக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேத்தி போட்டு பேரலாம் வைக்கிறேன். ஒன்று ஏன் வந்து பேரலாக வைக்கிறேன், கால்மாமீட்டர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் சன்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணேன்னா எனக்கு நான் என்ன கரண்ட் கொடுத்தேனோ அந்த கரண்ட்டு எனக்கு கால்மாமீட்டர் வழியாக போகும். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ.